हाई फ्रेंड्स शेयर मार्केट नम्बर शेयर सेलेक्ट पड़क नया पैरामीटर्स पी पाको वन आफ द टर्म फेस वैल्यू अब नमक एपी फेस वैल्यू अदमारी वो शेयर वो फेस वैल्यू अभी कॉन्सेप्टे फेस वैल्यू अभी सिंपला सुनना और कंपनी और शेयर नॉमिनल वैल्यू अभी फिक्स पड़ो फेस वैल्यू अब इन टर्म एपीन फेस वैल्यू अभी वो कंपनी शेयर सर्टिफिकेट और शेयर प्राइस अभी मेन पड़ो फेस वैल्यू अब இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஷேருக்கு மட்டும் இல்லைங்க இது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பாண்ட் இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் பாண்டை பொறுத்தளவு அந்த பாண்டு மெச்சூர் ஆகி மெச்சூரிட்டி அப்போ என்ன வேல்யூவை வந்து அந்த பாண்டு இஷ்யூ பண்ணக்கூடிய கம்பெனி வந்து அந்த பாண்ட் ஹோல்டருக்கு கொடுக்குதோ அதுதான் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மார்க்கெட் வேல்யூங்க இப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அதே மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் வந்து அந்த ஷேருக்கு என்ன ப்ரைஸை கொடுத்து வாங்கலான்னு ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லை என்ன ப்ரைஸில் வாங்குறாங்களோ அதுதான் வந்து நம்ம மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் வருங்க ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்கில் வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதோட ஃபேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் டிவிடெண்ட் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபீனா அந்த கம்பெனி அந்த இயர் எண்டில் வந்து 50% டிவிடெண்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா அதோட மீனிங் என்னென்னா 10 ரூபீஸில் 50% அப்படிங்கிறது 5 ரூபி அதாவது ஒரு ஷேருக்கும் 5 ரூபி வந்து கிடைக்கும் அதனால் வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூ ஹையாக உள்ள ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோன்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க